வணக்கம். லாக்டவுன் தொடர்ந்ததுலேருந்து அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பரபரப்பாயிட்டாங்க. இப்போது பொதுமக்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு, அப்புறம் மற்ற கம்பெனிகள்லாம் நிறுவனங்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அது கொரோனா வைரஸ் தொற்று வருமோ வராதோ தெரியல. இருந்தாலும் எது இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய வேலையை நாங்கள் கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள். என்ன இருந்தாலும் இந்த ட்ரிப்பு நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அப்படி கமக்கமாக இருக்கிறாங்க. நம்ம ஏபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கமக்கமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்துலேருந்து பிரச்சனை ஆடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும். ஆனால் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் விட முடியாதுல்ல, சொகுசு பார்த்தாச்சு. எப்படி இருந்தாலும் எதை பண்ணியாவது நம்ம இந்த ட்ரிப்பு மறுபடியும் நம்ம தான் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு இவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. முதல்லலாம் ஏதோ பெரியவங்க அப்படி இப்படி பேசி ஊரில் இருக்கிறவங்க எப்போ அந்த உங்கள் ஊரில் எப்படி பாருங்க நிலவரம் என்னப்பா அந்த மாதிரி பேசி நிலவரத்தை பேசி தலைவர்கள் பேசுவாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, தொலைக்காட்சியில் பேசுவாங்க, பேப்பர்லாம் வரும். இப்போலாம் அப்படி கிடையாது, உட்காந்த இடத்துல டைப் பண்ணி பேப்பர் வந்துடும் உங்களுக்கு, அதில் கையெழுத்து போட்டால் போதும், அறிக்கை போடும். என்ன இதுன்னு எனக்கே தெரியாது, அது அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அது பேப்பர் ரிலீஸாக போயிடும், பேப்பருக்கு போயிடும், டிவிக்கு போய்டும், அதுக்கு போய்டும். அப்படி ஒரு நபர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர். உங்களுக்கெல்லாம் தெரியாமல்ல, ஏற்கனவே பிஜேபிக்கெலாம் பண்ணவர் அவர், அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இப்போ திமுக வந்திருக்காரு. இப்போ அந்த பிரசாந்த் கிஷோருடைய கை அசைவு தான், விரல் அசைவு தான் திமுக செயல்படுது. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அரசியல் ரீதியாக. அவங்ககிட்ட கொடுத்தாச்சு ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துட்டு திமுக வெற்றி அடையணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணுங்கள் இந்தாங்க அவர் பேக்கேஜ் பேசியாச்சு. இதுதான் நடந்துட்டுருக்கு நாட்டில், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு. நம்ம ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ் இவங்க ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு அமௌண்ட்டு தேத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு செலவுக்கு தேவையில்லை, அதனால் ஒரு அமௌண்ட்டை தேத்தி வச்சுட்டாங்க. இப்போ மக்களை சந்திக்க போகிறாங்க, போட்டி போட்டு சந்திக்க போகிறாங்க, திமுகவும் அண்ணா திமுகவும் சந்திக்க போகிறாங்க. ஆனால் இதுக்கடையில் சிறு சிறு கட்சியெல்லாம் இப்போது வெளியே வந்துட்டுருக்கு, ஒவ்வொரு கட்சியாக வெளியே வந்துட்டுருக்கு. அது அதெல்லாம் இவங்க சந்திக்கணும் கண்டிப்பாக. மக்கள் வந்து இப்போ அப்படியே ஒரு ஒரு அலைபாஞ்சின்னு இருக்கிறாங்க. இந்த ட்ரிப்பு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம மேடம் சசிகலா மேடம் வெளியே வரப்போகிறாங்க. 10 கோடி ரூபாய் கட்டிட்டாங்கன்னா 2021 பிப்ரவரிலேயே அவங்க ரிலீஸ். அப்படி கட்டலை அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் விரிவுபடுத்துகிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய தண்டனையை. எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு எதுவும் ஃபைன் கட்டுறாங்க பிள்ளைக்கு. ஆனால் இவங்க 10 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. அது என்னங்க 10 கோடி ரூபாய் ஜுஜிபிங்க, சாதாரண விஷயம். இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, எங்கே கேட்குற மாதிரியும் கடன் வாங்குற மாதிரியும் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காங்க, அது கட்டிட்டு சாதாரணமாக வந்துடுவாங்க. அந்த அம்மா வெளியே வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக அரசியல் மாற்றம் கண்டிப்பாக உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் இன்னும் நினச்சிட்டுருக்குறோம் திமுக அண்ணா திமுக அப்படி தான். ஆனால் இந்த அம்மா வந்துச்சுன்னா அதிமுகலே கொஞ்சம் குளிர் விட்டுடும் சில பேருக்கு. ஆஹா பிரச்சனைடான்னு எப்படி இந்த அம்மா வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி சட்டப்படி ஜெயிலுக்கு போனாங்க, வரப்போகிறாங்க. வந்தாங்கன்னா இப்போவே நம்ம துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்ககிட்ட பார்த்து பேசி சரி பண்ணிக்கிறதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா அவரு முதல்வரானோ அவருக்கு ஆசை, இவருக்கு முதல்வரானோ இவருக்கு ஆசை, அந்த அம்மா என்ன நம்மள வராங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்து நாம் முதல்வராகணும்னு நினச்சின்னு வராங்களோ, இல்லை தினகரன் ஆக்கணும்னு வராங்களோ, எந்த கணக்கில் வராங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக அதிமுகவில் பிரச்சனை வரும். திமுக விட்டுருங்க, அதிமுகவில் பிரச்சனை வரும். பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமாக அவங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா
அந்த அம்மா தான் எடப்பாடியை சிஎம் ஆக்குனது எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த அம்மா மதிக்கலை. ஆனால் இப்போ அந்த அம்மா வெளியே வரும்போது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. நிச்சயமாக அந்த அம்மா வந்தால் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனை உண்டு. ஸோ அதனால் இப்போ இவங்க எப்படியாவது சசிகலா கிட்ட மண்டி அடையணும். மண்டி அடைஞ்சாதான் முட்டி போட்டாதான், ஏற்கனவே முட்டி போட்டு இவர் வந்து பதவி வாங்கினாரு, அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட முட்டி போட்டாதான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையானவங்க எல்லாமே, அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாருமே அதிமுக குரூப்பில் இருக்காங்க. அந்த அம்மா வந்தவுடனே அந்த குரூப் எல்லாம் வெளியே வரும், கண்டிப்பாக வெளியே வரும். அது மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம ஓ பன்னீர்செல்வர்களுக்கும் நிச்சயமாக பிரச்சனை உண்டு, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எதிர்வரும் இந்த தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம முடிவு சொல்ல முடியாது. எப்போவுமே தமிழ்நாட்டு அரசியல் வந்து எடுத்தங்கத்தெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எப்போ தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அது ஒரு டைம், எப்போ கூட்டணி அறிவிக்கிறாங்களோ அது ஒரு டைம். இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம மக்கள் வாக்காளர்களையும் கட்சியும் தேர்ந்தெடுக்கிறது. அதே மாதிரி அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு சேர்ந்தவன் ஒருத்தன் நிற்கிறான்னா அது ஒரு பிரச்சனை, அது ஒரு அவங்களுக்கு ஒரு சாதகம், நமக்கு வேண்டி நிற்கிறான் அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க. ஸோ இப்படிலாம் பலதரப்பட்ட பல முகங்கள் இருக்குது நம்ம வாக்காளர்களுக்கு. ஸோ இந்த தேர்தல் அறிவிக்கும் வரையில், அந்த தேதி வரும் வரையில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலை தான், பதட்டத்தோடு தான் இருக்கும். இப்போ அந்த அம்மா வந்த பிறகு தான் இது எந்த நிலைமை எப்படி இருக்குன்றத நம்ம முடிவாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இதே மாதிரியான விஷயங்களையும் அரசியல்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.